காஃபி டிஃபன் செலவுக்கு மாதிரி போட்டுட்டே போனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறதோட நிறைய பணம் சேர்த்துருவீங்க இதுக்கு நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ட்டையும் போக தேவையில்லை ஸ்டாக் மார்க்கெட் பாதி பாதி விழுந்ததுன்னா அதே ஆடி சேல் தான் நான் போய் வாங்கலாம் ஆனா அன்னைக்கு நீங்க வாங்க மாட்டீங்க ஸோ சேவிங்கிறது முதல் ஸ்டெப்பு முதலீடுங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு அதனால தான் வந்து வணக்கம் பிபிசியின் நேயர்களை வரவேற்கிறோம் வாரந்தோறும் பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் முதலீடுகள் சேமிப்புகள் எந்தெந்த விதங்களில் முதலீடு செய்வது என்பது குறித்தெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் முதலீடுகள் என்பவை என்ன அவற்றை எங்கு முதலீடு செய்வது சேமிப்பிற்கும் முதலீடுக்கும் இடையிலான வித்தியாசம் போன்றவை குறித்தெல்லாம் போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கிறது என்னென்னா பேங்க்கில் கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுட்டாலே அதை வந்து முதலீடு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இல்லை உண்மையிலே பேங்க்கில் போடுறதும் முதலீடுங்கிறதும் ஒன்றா அல்லது ரெண்டு வேறு வேறையா சார் முதல்ல பணத்தை எடுத்து வைக்கிறது சேமிப்பு அந்த பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது முதலீடு எனக்கு இப்போ ஆயரருவா சம்பளம் நான் நூறுரூவா எடுத்து வச்சுட்டேன்னா அது சேவிங் அந்த நூறுரூவா எனக்கு வேலை செஞ்சு அதுலேருந்து எனக்கு பணம் வரப்போகுதுன்னா முதலீடு ஸோ சேவிங்கிறது முதல் ஸ்டெப்பு முதலீடுங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு பேங்க்லேயே நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்லேயோ கரண்ட் அக்கௌண்ட்லேயோ வச்சா பெருசாக ரிட்டர்ன் வராது கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா ஜீரோ பர்சன்ட் ரிட்டர்ன் சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சிங்கன்னா மூணு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் இதை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்னு போட்டால் கூட அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னுக்கு மேலே வராது இந்த அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னில் பத்து பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கு வருது நாலரை பர்சன்ட்டு ஆனால் இது சேவிப் இன்வெஸ்ட்மெண்ட்னா கரெக்ட் இது சே இன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஊரை விட்டு இங்கே வந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் அவனுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பன்னெண்டாயிரரூபா சம்பளம்னா அது சாப்பாடு இருக்கிற இடம் போக்குவரத்து டேட்டாலேயே முக்கால்வாசி காசு போயிடும் ஸோ இதுதான் நீங்கள் கன்சியூம் பண்ணுற பேஸ்கெட்டு ஸோ போன வருஷம் நீங்கள் பதினஞ்சாயிரூபா கன்சியூம் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் அதே ஒன்றுத்தையும் குறைக்கலைன்னா பதினாறு செலவு செலவுங்க கன்சியூம் பண்ணணுங்கிறது இப்போ என்னோடய சம்பாத்தியம் எடுத்திங்கன்னா என் சம்பாத்தியத்தில் பத்து பர்சன்ட் தான் இதெல்லாம் வரும் என் சம்பாத்தியத்தில் நீங்கள் ஜாஸ்தி சாப்பிடணும் நான் வந்து ஜாஸ்தி சாப்பிட முடியாது என் டிரைவர் எவ்வளோ சாப்பிட்றாரோ அவ்வளோதான் நான் சாப்பிட முடியும் அவர் பத்தாயிரரூபா செலவழிக்கிறார் நான் இன்னும் கொஞ்சம் லேவிஷாக பதிஞ்சாயரூவா செலவழிப்பேன் பட் பதிஞ்சாயிரரூபா என் சம்பளத்தில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜாக இருக்கும் அது ஒரு ரெண்டாயிரரூவா ஏறுனா எனக்கு வலிக்காது பெட்ரோல் நான் எனக்கு வலிக்காது ஆனால் அவருக்கு வலிக்கும் ஏன்னா அவரோட இன்கம்மே கம்மி சொல்லிக்க அதனால் பேங்க்கில் அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிடும் அதனால தான் பேங்க்கன்னு இங்கே வந்து சேவிங்ஸாக பார்க்கக்கூடாதுங்கிறது என்னோடய வாதம் இப்போது முதலீடுகளை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அக்ரஸிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நீங்கள் வந்து பார்க்குறதே கிடையாது இன்றைக்கி கார்த்தால என்னோடய நண்பர் ஒருத்தர் நான் பார்க்க வந்தார் அவர் ஒரு சார்டட் பட்டய கணக்காடின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா சார்டட் அக்கௌண்டன்ட் அவர் ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கார் இன்றைக்கி நாங்கள் கார்த்தால் ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து போன பேசிட்டு போட்டுப்போம் அவரை சொல்கிறதுல நான் கொஞ்சம் போர்ஷன் வாங்கிப்பேன் அந்த தம்பி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு கொஞ்சம் வாங்கிப்பேன் தான் அனலைஸ் பண்ண நான் வாங்கிப்பேன் அவன் சொன்னான் அவன் சொன்னான் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்குங்கம்மா அவன் வாங்கினா ஒரு பத்து ஷேர் பதிஞ்சு ஷேர் இருபது ஷேர் நூறு ஷேர் வாங்கி போட்டு வச்சிருப்பேன் நம்ம தம்பி சொன்னார்னு வாங்கி வச்சுருப்பேன் இப்போ இந்த ஒரு வருஷத்தில் அது மூணு மடங்கு ஆயிருக்கும் அந்த மூணு மடங்குன்னு ஒன்று இன்றைக்கு வந்து என்ன சொன்னான் சார் நான் எல்லாத்தையும் வித்துட்டேன் நான் எல்லாத்துலேயும் தங்கத்தில் போட்டேன் இப்போ நான் பண்ணுறது பேசிவ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனி நல்ல விலையில் நான் வாங்கிட்டேன் இன்றைக்கி மூணு மடங்கு ஏறிடுச்சு நான் வச்சுருக்கேன் தம்பி பண்ணுறது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் நான் இரநூத்தம்பது ரூபா போட்டேன் எனக்கு ஆயரருவா கிடச்சிருச்சு நார்மலாக எனக்கு இரநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவாலே விற்றேன் சார் சொல்கிறாருன்னு நான் ஆயிரரூபாய்க்கு வந்துடுச்சு இதுக்கு மேலே எனக்கு தாங்கலை நான் விற்றுட்டேன் அப்படிங்கிறது அவரோட ஷார்ட் டேர்ம் கணக்கு நான் அவர் நிறைய வாங்கியிருப்பார் நான் கம்மியாக வாங்கியிருப்பேன் எனக்கு என்ன இனிமேல் அது நட்டம் ஆனால் எனக்கு வலிக்காது நான் போய் எவ்வளோ இருக்குன்னு கூட எண்ணி பார்க்கல ஏன்னா எனக்கு அது வலிக்காது நான் அதை அப்படியே விட்டுருவேன் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் விடுவேன் நான் பண்ணுறது லாங் டர்ம் பேசிவ் இன்வெஸ்டிங் அவர் பண்ணுறது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போது முதலீடுகளை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப குறைந்த வருவாய் உள்ள பிரிவினர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் பணத்தை சேமித்து ஒருவேளை சேமிக்கலாம் நூறுரூவா இரநூறுவா சேமிக்கலாமே தவிர எதுலையுமே முதலீடு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க சரியேஷ் காசி அஞ்சு ரூபா நாலு கூட நீங்கள் பங்கு வாங்கணும் சவுத் இந்தியன் பேங்க்குன்னு ஒரு கஷ்ட பங்கு இருக்குது அது நான் அஞ்சு ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அது எட்டு ரூபா வரைக்கும் போச்சு திரும்பி இறங்கி இருக்கு இப்போ அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு அஞ்சு ரூபா ரூபாய்க்கு நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் கூட வாங்கணும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியத்துக்காக நான் சொன்னேன் அஞ்சு ரூபாய்க்கு அது நல்ல பங்கு வாங்கலாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பதிஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தேழு ரூபா நூறுரூவா பத்தாயிரரூபா வரைக்கும் இருக்குது ஸோ எல்லாருக்கும் ஒன்று இருக்குது அஞ்சு ரூபாலேருந்து நீங்கள் பத்தாயிரரூபா வரைக்கும் வாங்கணும் இப்போ இது மாதிரி முதலீடுகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து அவராகவே ஒரு விஷயத்த ஆலோசனை பண்ணி முதலீடு பண்ணணுமா இல்லை பிளானர்ஸ்கிட்ட போனால்தான் சரியான முதலீடுகளை பிளானரை தான் வந்து ஹைலி ஓவர் வெயிட் அந்த பிளானருக்கு எவ்வளோ தெரியும் நம்மளுக்கு தெரியாது அப்புறம் அந்த பிளானரை செலக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய காரியமாக போய்டும் ஸோ இப்போ வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டுனால் நிஃப்டி ஃபிஃப்டி நம்ம ஊரில் நிஃப்டி நெக்ஸ்ட் நிஃப்டி அப்படின்னு இருக்குது அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் ரேஷியோவில் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா லென்த் ஆஃப் தி ரன்வே ரன்வேனா ஏர்போர்ட்டில் பிளெயின் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு டைம் நீங்கள் சின்ன வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நேக்கனா வயசு ஆகிடுச்சி கழுத வயசாகிடுச்சு உங்களுக்கு சின்ன வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் இருக்குன்னா நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுகிட்டே போனீங்கன்னா நான் ரொம்ப பேப்புலராக எல்லா இடத்தையும் சொல்கிறது காஃபி டிஃபன் செலவுக்கு மாதிரி போட்டுகிட்டே போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறதோடு நிறைய பணம் சேர்த்துருவீங்க இதுக்கு நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர்கிட்டையும் போக தேவையில்லை இது நான் மட்டும் சொல்லலை போன வாரம் அவரோட தொண்ணூற்றொன்னாவது பர்த்டேயை கொண்டாடின லாரன் பவட்டும் இதே தான் சொல்கிறாரு இப்போ ஒரு முதலீடுகளை செஞ்சு ஒருவர் வந்து ஒரு நஷ்டத்தை சந்திச்சிட்டாரு அப்படின்னா ஒரு பதற்றமாகறாங்க அந்த முதலீடுகள் வந்து வெளியில் வந்துடுறாங்க அது மாதிரி செயல்படுறது சரியா சார் தவறு ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் தட் இஸ் நம்மளோட டெக்னாலஜி சொசைட்டி ஆன ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆயிடுச்சு ஆனால் நம்ம ஹியூமன் பாடியோட எவல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்லோ பல பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மனுஷன் இருந்தாலும் ஏறத்தாழ அதே லெவலில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ நம்ம பிரெயின் வந்து ரொம்ப பிரிமிட்டிவ் பிரெயின் ஸோ முதலீட்டில் நஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த பிரெயினோட அந்த போர்ஷன் ட்ரிகர் ஆகும் அந்த போர்ஷன் ட்ரிகர் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து பயப்படுவீங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமு நம்ம அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுறத்துக்கு நம்ம மூளையை நம்ம ட்ரைனிங் கொடுத்து தான் மாற்றுறோம் இப்போ நான் துணிவானி வாங்க போகிறேன்னா ஆடிசைலில் ஐம்பது பர்சன்ட் கம்மியாக கொடுத்தா நான் போய் வாங்குகிறேன் ஸ்டாக் மார்க்கெட் பாதிக்கு பாதி விழுந்ததுன்னா அதே சேல் தான் நான் போய் வாங்கலாம் ஆனால் அன்னைக்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க இதை தான் பஃபட் சொல்கிறாரு பை வென் பி பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் க்ரீடி அண்ட் பீ கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல்ங்கிறார் அதாவது மற்றவங்கள்லாம் பயப்படாமல் பேராசையாக இருக்கிறச்ச நம்ம பயந்து பயந்து இருக்கணும் மற்றவங்க பயப்படுறச்சா நம்ம பேராசையாக இருக்கணும்னு இது நம்ம பிரெயினுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் வே அதனால நம்ம வந்து இதை பண்ணுறது இல்லை சார் இப்போது கடந்த வாரத்தில் நம்ம போட்ட வீடியோக்கு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதை நான் கேட்குறேன் நம்ம நிறைய பேசும்போது வந்து இந்த சிப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு அப்புறம் நிஃப்டி பற்றி நீங்கள் நிறைய சொல்கிறீங்க இந்த ரெண்டை பற்றியும் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது குறிப்பாக அந்த தல்சி புஷ்பராணின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஏ இதை ரெண்டையும் விவரித்து சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க அப்புறம் சிப்பில் முதலீடு பண்ணணும்னா நான் அதை எப்படி பண்ணுறது ஏதாவது ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து ராஜ் ஆனந்த்வெல் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்புறம் எவ்வளோ ரூபா இருந்தால் இந்த சிப்லையோ நிஃப்டிலேயோ போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அருண்குமாருங்கிறத கேட்டிருக்காரு சார் முதல் புஷ்பராணி பதில் சொல்கிறார் நிஃப்டிங்கிறது வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் எந்த ரேஷியோவில் நிஃப்டி கேல்குலேட் ஆகுதோ அதே ரேட்டில் தான் இதுவும் கேல்குலேட் ஆகப்படும் இது இந்த இண்டெக்ஸ் கேல்குலேட் ஆகும் நான் சொல்கிறது ஐநூறுரூவா சில மைக்ரோ ஃபண்ட்ஸெலாம் ஐம்பது ரூபாலேருந்து கூட இன்வெஸ்ட் பண்ண விட்றாங்க ஸோ இதுதான் நிஃப்டி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது என்னென்னா ஒரு அமௌண்ட்டு ஐநூறுரூவா ஆயிரரூவா உங்களால் முடிஞ்சது மாதம் மாதம் ஒன்றாந்தேதி வாடகை கட்டுற மாதிரி அந்த செலவு எடுத்து நீங்கள் அந்த ஃபண்டில் போடுறது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஐம்பது ரூபாலேருந்து கூட பண்ணலாம் இப்போ இந்த மாதிரியான முதலீடுகளுக்கு வந்து நானே பண்ண முடியுமா இல்லை ஒரு நிறுவனத்தானு நிறுவனம் தான் என்ன நீங்கள் டைரக்டாகவே என்ன வெப்சைட் மூலமாக பண்ணலாம் இல்ல புரோக்கர் மூலமாக போகலாம் தெரிஞ்சவங்க மூலமாக போகலாம் டைரெக்டாகவும் பண்ணலாம் பட் உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னா ஏதாவது ஒருத்தரை கேட்டு அதன் மூலமாக போகிறது பெட்டர் இதே மாதிரி தான் கடந்த வாரம் பேசும்போது இன்னொரு விஷயம் பேசணும் இஎம்ஐயில் பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறது வந்து நம்ம கூடுதலாக வட்டி செலவழிக்கிறோம் அதனால் அது அட்வைசபிள் இல்லை பணத்தை சேர்த்து வாங்குறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க முத்து செல்வன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு அதே போல் லக்ஷ்மிபதி துரைசாமி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க என்னென்னா நோ காஸ்ட் இ நோ காஸ்ட் மைண்ட் இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாம்ஸ் படி நோ காஸ்ட் இஎம்ஐனே நீங்கள் சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐனால் அந்த டீலர் ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த கம்பெனிக்கு கொடுக்குறோம் ஆனால் நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஏமாறாதீங்க அப்படி ஒன்றும் கிடையாது இதெல்லாம் உங்களை டெம்ப் பண்ணுறதுக்கு நுகர்வோருக்கு அதனால் பாதிப்பு இல்லைன்னா அதை வாங்கலாங்க சார் ஏன் அதை கம்மியாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம்ல கேஷ் கொடுத்து ரெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நூறுரூவாய்க்கு ரெண்டு ரூபான்னா வருஷத்துக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் வட்டி கட்டுறீங்க ரெண்டு பர்சன்ட் கம்மியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் ரெண்டு ரூபான்னு நினைக்கிறீங்க நூறுரூவாய்க்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரூபான்னு இருபத்தி மாதத்துக்கு ரெண்டு ரூபான்னா இருபத்தி நாலு ரூபா டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் யாருமே ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க இப்போது நீங்கள் கடந்த முறை பேசும்போது சொன்னீங்க ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற வாடகைக்கும் இஎம்ஐயும் கரெக்டாக இருக்க சமயத்தில் தான் அப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தருணம் வந்து வராதோ அப்படின்னு தோணுது ஏன்னா வீட்டு வாடகைங்கிறது குறைவாக இருக்குது இஎம்ஐலாம் அதிகமாகிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது நானே உங்களுக்கு என் கதையை சொல்லியிருக்கிறேன் மயிலாப்பூரில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் அது மாதிரி நான் வீடு வாங்கியிருக்கிறேன் ஸோ இனிமேல் வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு மார்க்கெட்டு சம்டைம்ஸ் வில் கோ அகேன்ஸ்ட் யூ பட் நம்மளோட டிசிப்ளினில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரெடியாக வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அது மாதிரி வர சமயம் வரைக்கும் வாங்காமல் இருக்கிறதே பெட்டர் இருக்கும் மிக்க நன்றி சார் பல்வேறு கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக வெளியமைச்சிருக்கீங்க மிக்க நன்றி மீண்டும் சார் நன்றிதான் சார்